கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பாடத்தின் மூலம் மீண்டும் உங்களுக்கு வேதத்தை கற்பிப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வத்தியாயத்திலும் காலானில் உள்ள 7 ஜாதிகள் குறித்த வேத பாடங்களை கற்பிக்கும்படி விரும்புகிறேன். மோசே மோவாபின் சமவெளியில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணங்களை போதிக்கையில் கானான் தேசத்தில் உள்ள 7 ஜாதிகளையும் முறியடிக்கும்படி கூறினார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜலம் பெருத்த ஜாதிகளாகிய 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறிய அடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய் எனவும் அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இலங்கவும் வேண்டாம் எனவும் கூறினான். உபாகமம் 7:1-2 ஆகிய வசனங்கள் மட்டுமல்ல, கர்த்தரை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அந்த ஜாதிகள் உங்களை விலக பண்ணுவார்கள், எனவே அவர்களோட சம்பந்தம் கலவாயாக எனவும் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினால் எரித்து போட வேண்டும் எனவும் கூறினான். உபாகமம் 7:3-5, யாத்திரியாகமம் 34:13 ஆகிய வசனங்கள். அது மட்டுமல்ல, மோசே அவர்களை நோக்கி, நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் எனவும் கர்த்தர் கூறினதாக கூறினார். உபாகமம் 7:22, யாத்திரியாகமம் 23:30 ஆகிய வசனங்கள் மட்டுமல்ல, அந்த பலத்த ஜாதிகளை துரத்திவிட தேவனாகிய கர்த்தர் குளவிகளை அவர்களுக்குள்ளே அனுப்புவார், எனவே அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் எனவும் கூறினார். உபாகமம் 7:20-21, யாத்திரியாகமம் 23:28 ஆகிய வசனங்கள். அவ்வாறு கர்த்தரால் துரத்தி விடப்பட்ட காலான் தேசத்தின் 7 ஜாதிகளின் பெயர்கள் ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர், பெர்சியர் என்பவர்கள் ஆவார்கள். உபாகமம் 7:1. நாம் தொடர்ந்து இவ்வத்தியாயத்தில் காலான் தேசத்தில் காணப்பட்ட 7 ஜாதிகளை குறித்த பாடங்களையும் அவர்கள் சுட்டி காட்டும் ஆவிக்குரிய சத்தியங்களையும் விளக்கமாக கற்றுக்கொள்வோமாக. முதலாவதாக ஏத்தியர்கள். நோவாவின் பேரனும் காமின் குமாரனுமாகிய காலான் என்பவனுடைய 2 மகனாகிய கேத்தி என்பவனின் சந்ததியினரே இந்த ஏத்தியர்கள் ஆவார்கள். ஆதியாகமம் 10:15. இவர்கள் ஏத்தின் புத்திரர் எனவும் அழைக்கப்பட்டார்கள். ஆதியாகமம் 23:7-10 ஆகிய வசனங்கள். கேத் என்னும் பெயருக்கு பயம் மற்றும் பயங்கரம் என்பது அர்த்தங்கள் ஆகும். இந்த ஏத்தியர்கள் புதிய ஏற்பாட்டின் சபையில் பயப்படுபவர்களுக்கும் பிறரை மனநோக செய்பவர்களுக்கும் அடையாளமாக காணப்படுகிறார்கள். ஏசா விவாகம் செய்த ஏத்தியரின் குமாரத்திகளாகிய யூதித், பஸ்மாத் என்பவர்கள் ஏசாவின் பெற்றோருக்கு மனநோவாய் இருந்தார்கள். ஆதியாகமம் 26:34. எனவே தான் ஏசாவின் தாயாகிய ரெபேக்காள், ஏத்தின் குமாரத்திகள் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றாள். ஆதியாகமம் 27:46. பிற்காலத்தில் தாவீதின் சேவகர்களாயிருந்த அகிமெலேக், உரியா போன்றோர் இந்த ஏத்தின் சந்ததியை சேர்ந்தவர்களாய் இருந்தார்கள். 1 Samuel 26:6, 2 Samuel 23:39 ஆகிய வசனங்கள். இரண்டாவதாக எமோரியர்கள். இந்த எமோரியர்கள் காமின் குமாரனாகிய கானானின் 4 குமாரனுடைய சந்ததியினராய் காணப்பட்டார்கள். ஆதியாகமம் 10:16. இந்த எமோரியர்கள் மலைகளில் குடியிருந்தபடியினாலே மலைவாசிகள் எனவும் அழைக்கப்பட்டார்கள்.
எண்ணாகமம் 13:29. பிற்காலங்களில் இவர்கள் அம்மோரியர்கள் எனவும் அழைக்கப்பட்டார்கள். 9:1. முற்பிதாக்களின் காலத்தில் இந்த எமோரிய வம்சத்தை சேர்ந்த ஏமோர் என்பவனின் குமாரன் சீகேம் என்பவன் யாக்கோவின் குமாரத்தியாகிய தீனாள் மேல் இச்சை கொண்டு அவளை தீட்டுப்படுத்தினான். ஆதியாகமம் 34:2-13 ஆகிய வசனங்கள். எனவே இந்த எமோரியர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் தங்கள் இச்சையினாலும் சிற்றின்பத்தினாலும் தங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்துபவர்களுக்கும் ஜென்ம சுபாவத்தாருக்கும் அடையாளமாக காணப்படுகிறார்கள். எமோரியரின் தகப்பனாகிய ஏமோர் என்பவனின் பெயருக்கு கழுதை என்பது அர்த்தமாகும். 3வது ஏவியர்கள். காலானின் 6ஆம் குமாரனுடைய சந்ததியினரே ஏவியர்கள் ஆவார்கள். ஆதியாகமம் 10:17. இந்த ஏவியர்கள் லீபனோனின் மலைகளிலும் எர்மோன் மலையின் அடிவாரத்திலும் அதிகமாக காணப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் 3:3. யோசுவா 11:3. யோசுவாவின் நாட்களில் கிபியோன் பட்டணத்தில் குடியிருந்த சிலர் ஓர் தந்திரமான யோசனை பண்ணி தூர தேசத்திலிருந்து வந்தவர்களைப் போல காண்பித்து இஸ்ரவேலரை ஏமாற்றினார்கள். யோசுவா 9:3-14 உள்ள வசனங்கள். எனவே இந்த ஏவியர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் தந்திரமாய் நடக்கிற மாய்மாலக்காரர்களுக்கும் பொய்யர்களுக்கும் அடையாளமாய் காணப்படுகிறார்கள். 4வதாக எபூசியர்கள். காலானின் 3ஆம் மகனின் சந்ததியினரே எபூசியர்கள் ஆவார்கள். ஆதியாகமம் 10:16. காலானை வேவு பார்க்க சென்ற இஸ்ரவேலர்கள் இந்த எபூசியர்கள் ஏத்தியர் மற்றும் எமோரியரோடு இணைந்து மலைநாட்டில் குடியிருப்பதாய் கூறினார்கள். 8:13-29. எபூசியரின் பூர்வீக பட்டணம் எருசலேம் ஆகும். யோசுவா 15:8, நியாயாதிபதிகள் 1:21 ஆகிய வசனங்கள். எருசலேமில் எபூசியர்கள் வாழ்ந்ததால் முற்காலத்தில் எருசலேம் பட்டணம் எபூசியன அழைக்கப்பட்டது. நியாயாதிபதிகள் 19:10, 1 நாளாகமம் 11:4 ஆகிய வசனங்கள். இந்த எபூசியரை சார்ந்த அர்வனா என்பவன் கொடுத்த இடத்தில்தான் பிற்காலத்தில் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. 2 நாளாகமம் 3:1, 2 சாமுவேல் 24:23 ஆகிய வசனங்கள். தாவீது தன் காலத்தில் இந்த எபூசு பட்டணத்தை பிடித்து தனது பட்டணம் ஆக்கினான். எனவே பிற்காலத்தில் இப்பட்டணம் தாவீதின் நகரம் என அழைக்கப்பட்டது. 2 சாமுவேல் 5:6-7 ஆகிய வசனங்கள். தாவீது எபூசியர் மேல் யுத்தம் செய்து இப்பட்டணத்தை பிடிக்க செல்கையில் எபூசியர்கள் சிலர் தாவீதை தடுத்தார்கள். 2 சாமுவேல் 5:6. எனவே இந்த எபூசியர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் ஆவிக்குரிய வளர்ச்சியை தடுக்கும் கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்குறுதல் போன்ற சுபாவம் உடையவர்களுக்கு நிழலாய் காணப்படுகிறார்கள். 1 பேதுரு 2:1-2 ஆகிய வசனம். 5வதாக காலானியர்கள். நோவாவின் குமாரனாகிய காமின் 4வது மகனாகிய காலான் என்பவனின் வழிவந்த ஓர் சந்ததியினரே காலானியர்கள் ஆவார்கள். ஆதியாகமம் 10:6. இந்த காலானியர் யோர்தான் நதிக்கரையிலும் சவக்கடலின் அருகிலும் அதிகமாக வாழ்ந்தார்கள். 8:13-29. காலானியர்கள் பெரும்பாலும் வியாபாரிகளாகவும் வர்த்தகர்களாகவும் காணப்பட்டார்கள். காலானியர்கள் என்றால் தாழ்ந்தவர்கள், குறைவானவர்கள் என்பது அர்த்தமாகும். காலான் என்னும் பெயருக்கு தாழ்வான என்பது அர்த்தம். எனவே இந்த காலானியர் புதிய ஏற்பாட்டு சபையில் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் வாக்குவாதம், சண்டை, பிரிவினை போன்றவற்றை உண்டாக்கும் குழந்தைக்கேற்ற சுபாவங்களை உடைய விசுவாசிகளுக்கு அடையாளமாய் காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 3:1-3 உள்ள வசனம். 6வதாக கிர்காசியர்கள். இவர்கள் காமின் மகளாகிய காலானின் 5ஆம் குமாரனின் சந்ததியினர் ஆவார்கள். ஆதியாகமம் 10:16.
கிர்காசியர்கள் பெரும்பாலும் காலானில் உள்ள மற்ற ஜாதிகளாகிய தன் சகோதரர்களோடு இணைந்தே வாழ்ந்தார்கள். கிர்காசியர்கள் என்பதற்கு நிச்சயம் இல்லாதவர்கள் என்பது அர்த்தமாகும். எனவே இந்த கிர்காசியர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் சத்தியத்தை கை கொள்ளாமலும் உறுதி இல்லாமலும் அழைப்பில் நிச்சயம் இல்லாமலும் அலைந்து திரிகிற ஆத்துமாக்களுக்கும் பின்மாற்றக்காரர்களுக்கும் அடையாளமாய் காணப்படுகிறார்கள். ஏழாவதாக பெர்சியர்கள். இவர்கள் நோவாவின் இரண்டாம் குமாரனாகிய சேமின் வம்சத்தில் தோன்றியவர்கள் என கருதப்படுகிறது. பெர்சியர்கள் என்பதற்கு கிராமவாசிகள் மற்றும் நாகரிகம் இல்லாதவர்கள் என்பது அர்த்தங்களாகும். இந்த பெர்சியர்கள் புதிய ஏற்பாட்டு சபையில் பாவத்தை வெறுக்காமலும் வேறுபாடு இல்லாமலும் வாழும் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் உள்ளார்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் உள்ள மேற்சொன்ன ஏழு ஜாதிகளை முறியடித்து கானானை சுதந்திரித்தார்கள். புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாமும் இந்த ஏழு ஜாதிகள் சுட்டிக்காட்டும் மாம்சிக சுபாவங்களையும் பாவ ஜீவியங்களையும் நம்மை விட்டு விரட்டி அடித்து பரம காலனாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். ஆவியாத்தும சரீரத்தை சுத்திகரித்து அவர் வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.